Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் சீரகம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை வந்து கடாயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறமா பூண்டு வந்து நான் ஒரு நாலு பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான கல்லுப்பை நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பூண்டு அந்த இடித்து வச்ச பூண்டையும் இப்போ போட்டுட்டு இது எல்லாமே கொஞ்சம் வதங்கணும், வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த உருளைக்கிழங்கு வந்து வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, நான் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்ச தனி மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.